ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூங்கியில் வச்சு ஒரு அழகான என்ட்ரன்ஸும் மாடியில் வந்து பந்தலும் வந்து போட்டிருக்கோம் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகளோட அப்டேட் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து போகலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் புதுசாக போட்டிருக்க செட்டப் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து மாடிக்கு போகிற வழி அந்த வழியில் வந்து இந்த மாதிரி மூங்கில் வச்சு ஒரு அழகான பந்தல் மாதிரி வந்து ரெடி பண்ணி அது மேலே வந்து செடி கொடிகள்லாம் வந்து ஏற்றி வந்து விட்டுருக்கங்க ஸோ நம்மளுக்கு அந்த இடம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக வந்து இருக்கும் அதுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து அந்த வழி ஸோ நாலு பக்கம் நாலு மூங்கில் கொம்பை வந்து நட்டுட்டு அது மேலே வந்து மேலே வந்து பந்தல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் மீந்து போச்சு நம்ம கட் பண்ணும் நிறைய வந்து மீந்துது அந்த

நடந்துருக்கு இப்போ மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டதுனால கொஞ்சம் செடி கொஞ்சம் டல்லாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நல்லா வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆயிடுங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் இந்த டேங்கிள்டு ஹார்ட் பிளான்ட் தான் அதை வந்து எடுத்து நான் இங்கே வந்து தொங்க விட்டுருக்கேன் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பனானா ஹேங்கிங் வந்து தொங்க விட்டுருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளரும் கொஞ்சம் நிழல் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராகவே வந்து வளரும் இந்த செடியும் ஸோ இது ரெண்டும் வந்து மாட்டி விட்டுருக்கு இன்னும் நிறைய செடி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணி வந்து மாட்டினோங்க அப்படி மாட்டினா தான் வந்து நல்லாயிருக்கும் நார்மலாக மா மாட்டுறதை விட டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணி மாட்டினிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே இந்த செடி செடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரக்கா கொடி வந்து ஓடுதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சி வந்து விட்டுருக்கு நல்லா அழகாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போகிற வழியில் நம்ம வீட்டில் மல்பெரி பிளான்ட் இருக்கீங்களா அதுதான் மல்பெரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பெருசாக வந்து வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ க்ரீன் கலர்லேருந்து நல்லா ரெட் கலரில் வந்து சூப்பராகவே வந்து மாறிடுச்சுங்க ஒரு அஞ்சு காய் இருக்குது அஞ்சுமே வந்து நல்லா சூப்பராக வந்து கலர் வந்து மாறிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியில் நம்ம போட்ட செட்டப் தான் இதுதான் வந்து மாடியில் நம்ம போட்ட பந்தல் ஏன்னா கொடி காய்கறிகள் மாடியில் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பந்தலுமே வந்து இல்லைங்க எங்கள் வீட்டில் எதுலேயுமே வந்து ஏற்றி வந்து விட முடியல ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து போட்டிருக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூங்கில்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இந்த நாலு பக்கம் வந்து நாலு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா ஸோ அதுவே வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து டம்மி காலம் வந்து போட்டு வைப்பாங்க இல்லைங்களா மாடியில் ஸோ அது கூட வச்சு இந்த மாதிரி நல்லா கயிறு போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட்டி வச்சுருக்கோங்க ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து நின்று இருக்குது அப்படியே அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டும் போதே வந்து அந்த ரிங்கு வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த ரிங்கில் வந்து ஒரு மூங்கில் வந்து வந்து வச்சுருக்கோங்க இந்த மாதிரி ரிங்ல வந்து ஒரு மூங்கில வந்து சொருவி வந்து வச்சிருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல எதுவுமே விழாது நல்லா தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர வந்து ஏறிட்டு வந்து மேலே வந்து வந்திருக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த அளவுக்கு வெயில் கிடையாது மண்ணும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல சும்மா நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நட்டாங்க மேலே ஏறுற வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுச்சு ஆனால் மேலே ஏர்னு வெயில் பட்டோனே வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா சூப்பராகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஒரு வண்டு மாதிரி இந்த துளூரில் வந்து சாப்பிடுது அது என்னன்னு வந்து தெரியல இது எதாவது பார்த்து ரிசர்ச் பண்ணி எதாவது மருந்து வந்து அடிக்கணுங்க ஏன்னா அது வந்து அந்த துளிர் வர்றது எல்லாமே வந்து சாப்பிட்டுடுதா இல்லை அப்படியே ஒரு மாதிரி இலை வந்து சுருங்கி சுருங்கி போகுது அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு தாங்க வந்து எதுவுமே இல்லை ஸோ வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து மண் கல் எல்லாம் போட்டு பேக் பண்ணி மூங்கியில் வந்து அதிலையும் வச்சு நல்லா பேக் பண்ணி இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணிட்டோங்க பக்கெட்டில் வந்து ஹோல்ஸும் வந்து போட்டிருக்கோம் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கீழே ரெண்டு செங்கல் வச்சு அதை மேலே வச்சு இந்த மூங்கியில் வந்து நட்டு வச்சுட்டோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பந்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலோட டேங்க் தான் அதுலேயும் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கங்க கொடி காய்கறிகள்லாம் போடுறதுக்காக இதுவும் வந்து டேங்க் தான் ஒரு டேங்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி வந்து இது பாதி அது பாதின்னு இருக்குது இங்கே பாவக்காய் செடி வந்து இந்த டேங்கில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதிலே தான் வந்து இந்த சொரக்கா செடியும் வந்து இருக்குது இந்த சொரக்கா செடி வந்து பார்த்தீங்கன்னா மாமி தான் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் போட்டு நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி வந்து எனக்கு கொடுத்தாங்க சரி சும்மா வந்து இந்த தொட்டியில் வந்து நட்டு பார்த்தேன் ஆனால் சூப்பராகவே வந்து நல்லா வளருதுங்க கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து படரை வந்து ஆரம்பிச்சிடுச்சு சரி இதிலே வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வந்து விட்டுட்டோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ தான் பூக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது என்ன சொரக்கா அப்படின்றது வந்து அவங்க போது வந்து தெரியல ஆனால் இப்போ வந்து பிஞ்சு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சொம்பு சுரைன்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு டைப்பான ஷேப்பில் வந்து இருக்கும்ல அந்த மாதிரி சுரக்கா வந்து போல் தெரியுது இங்கே தான் ஒன்று ரெண்டு பிஞ்சு இருந்துச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆ தோ இங்கே இருக்குது பாருங்கள் பிஞ்சி இந்த ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சி நெலிஞ்சி வந்து இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு சுரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சுரக்கா இது வந்து சொம்பு சுரக்கா ஸோ இந்த மூங்கிலோட ரேட்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மூங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்லேருந்து நூறுரூபாய்க்குள்ளே வரைக்கும் வருதுங்க மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன மூங்கில் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொம்பு வந்து இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி இருக்குது இந்த மூங்கிலோட கீழே மேலே எல்லாம் சேர்த்து டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆச்சுங்க இது மூங்கில் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க இல்லைங்களா அந்த சார்ஜு எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆச்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ நம்ம இது போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு வந்து அப்படியே வந்து இருக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வந்து நான் வந்து குக்கும்பர் வந்து போட்டிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஏறிச்சு நான் துணி வைக்கிற கொடியிலே வந்து பார்த்திங்கன்னா அதில் கட்டலான்னு வந்து பார்த்தா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த பந்தல் போட்டதுக்கப்புறமா அந்த பந்தலுக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் கிராஸாக ஸ்லாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா கும்ப நட்டு அதில் வந்து கட்டி இது எல்லாத்தையும் வந்து ஏற்றி விடுறேங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் வந்து செடி வந்து நல்லா ஏறுன்னு வந்து நினைக்கிறேன் குக்கும்பர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ வந்து வச்சுருக்கேங்க ஒன்று ரெண்டு பிஞ்சு வந்து அங்கங்கே வந்து வச்சிருக்கங்க ஒரு சில பிஞ்சுகள் வந்து இருக்கு அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது ரொம்பவே வந்து பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி வைக்கிறது அப்படின்றதுனால இது வளருமா இல்லை பிஞ்சு வந்து கீழே விழுந்துருமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலைங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிஞ்சு வந்து வச்சிருக்கு ஸோ குக்கும்பரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா கொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நிறையவே காய்க்குன்னு வந்து நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி தாங்க இந்த பீன்ஸ் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குதுங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி விதை போட்டு போட்டு ட்ரை பண்ணி ரெண்டு வருஷமாக எனக்கு ஒரே ஒரு வாட்டி கூட வந்து செடி வந்து ஒழுங்காகவே வளரலைங்க ஒரு ரெண்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா முளைச்சி வந்து வந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே அந்த செடி வந்து செத்து போயிடும் அது ஏன் சாகுது எதுக்கு சாகுதுன்னே தெரியாது அதில் பூச்சிகளும் வந்து எதுவுமே இருக்காது ஆனால் தானாகவே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே வந்து காஞ்சி போய்டும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து பீன்ஸ் வந்து வச்சிருக்கேங்க எவ்வளோ பீன்ஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா செம்மையாக வந்து பீன்ஸ் வந்து வச்சிருக்கு செடி பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொத்து கொத்தாவே வந்து காய்க்கும் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தாங்க இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணதில் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டு வருஷமாக வந்து எனக்கு வந்து வரலை இந்த வருஷம் தாங்க எனக்கு வந்து காய்ச்சிருக்கு எல்லா செடியிலுமே பூ பிஞ்சிலாம் வந்து வச்சுருக்குங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீன்ஸ் செடி தான் நல்லா வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த நத்தை தொல்லை சொன்னேன் இல்லைங்களா அது பார்த்திங்களா பூ பிஞ்சி இலை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுச்சு இன்றைக்கி காலையில் மாடிக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து நத்தை வந்து சாப்பிட்டுட்டுருக்கங்க இலையெல்லாம் இந்த நத்தையை என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் பார்த்து பார்த்து சாகடிக்கிறேன் அப்படியும் நம்மளை நம்மள நம்மளை மீறி வந்து அது வந்து சாப்பிட்டுடுதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எதுவுமே இல்லை செடியில் இலையே இல்லை மொத்தமாக வந்து சாப்பிட்டுடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட் கேரட்டும் வந்து இந்த டப்பில் நிறைய வந்து தூவி விட்டுருந்தாங்க சூப்பராக வந்து செடி எல்லாமே வந்து முளைச்சிருந்தது ஸோ இதில் கொஞ்சம் செடியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வந்து நட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து பீன்ஸ் நாலு விதை போட்டால் ரெண்டு தான் முளைச்சது மீதி முளைக்கலை அதனால் வந்து கேரட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு சின்ன பையிலையும் வந்து கேரட் நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையிலையும் வந்து கேரட் வந்து நட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக இருக்கும் எப்போவுமே ஏன்னா பக்கத்து வீட்டோட அந்த வால் வந்து இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் எப்போவுமே நிழலாக இருக்கும் அந்த இடத்துல வச்ச கேரட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வளர்ந்துருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் விதை போட்டிருந்தேங்க நல்லாவே வந்து போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சுருந்தது ஆனால் மழை பெஞ்சதும் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து சாஞ்சு அப்படியே மழையில் அழுகி வந்து செத்து போயிடுச்சுங்க ஒரு கொஞ்சம் செடி தான் வந்து காப்பாற்றிருக்கேன் திருப்பி வந்து நம்ம விதை வந்து போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூக்கல் வந்து நான் நட்டுருந்தேங்க ஒரு பத்து செடி கிட்டே நட்டுருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நத்தை வந்து சாப்பிடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோ ஸ் விதை போட்டிருந்தேன் கொஞ்சம் முளைச்சிருந்தது அதையும் வந்து நத்தை சாப்பிடுச்சு இந்த பக்கம் காலிஃப்ளவர் விதை போட்டிருந்தேன் அதில் ஒன்று கூட வந்து முளைக்கவே இல்லைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி செடி வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி எவ்வளோ முட்டுக்கல் இருக்குது பார்த்தீங்களா செடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கலாக தான் வந்து இருக்கு இந்த செடி வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தி வந்து போகணும் இல்லைங்களா போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஃபுல்லாக ஒயிட் கலர் சாமந்தி செடியாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டு வந்து ஒரு செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க நல்லா சூப்பராகவே வந்து வளர்ந்துருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலர் சாமந்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நம்மக்கிட்ட வந்து இருக்குது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு கிளையை பறித்து நட்டிங்கனாலே சாமந்தி செடி வந்து வளரும் அப்படியே வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க இந்த ரெண்டு கலர் சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்த செடி நல்லா வந்து பூத்துருக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம சாகாமல் வந்து பார்த்துக்கணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்